25வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் கிராமத்தில் இன்று அகில இந்திய மன்னர் எழுச்சி பேரவையின் சார்பாக பாரத தேசத்தினுடைய கொடியை ஏற்றி 75வது சுதந்திர தின விழாவை கொண்டாடும் வகையிலே இன்று ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. 75வது சுதந்திர தின விழாவில் நம் நாட்டினுடைய விடுதலைக்காக போராடி இன்னுயிர் நீத்த தியாகிகளுக்கு புகழ் வணக்கம் செலுத்தி வீர வணக்கம் செலுத்தப்படும் ஒரு நிகழ்வும் இங்கு நடைபெறுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த 75வது சுதந்திர தின விழாவிலே மாண்புமிகு பாரத தேசத்தினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய MK ஸ்டாலின் அவர்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் சார்பிலேயும் அகில இந்திய மல்லர் எழுச்சி பேரவையின் சார்பிலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை இந்த வேளையிலே நாங்கள் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய ஒரு மிகப்பெரும் ஒரு கடிவாள நெருக்கடியிலிருந்து விடுதலை பெற்று இன்றைக்கு 75 ஆண்டு காலம் நாடு முன்னேறி சென்று கொண்டிருக்கின்றது. அதேபோல் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய ஆட்சி காலத்தில் 6/6/1936 தேவேந்திரகுல வேளாளர்களை எஸ்சி பட்டியல் எனக்கூடிய ஒரு பட்டியல் சிறைக்குள் அடைத்து இன்று வரை எங்களுடைய சமுதாயம் வளர்ச்சி பெற முடியாத அளவுக்கு ஒரு சிக்கலிலே பிரிட்டிஷ் அரசு ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை எங்கள் சமூகத்துக்கு செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அந்த துரோகத்தை நீக்கி தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் 5/6/1936 முன்பு இருந்த ஓபிசி பிரிவிலே சேர்க்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த 75வது சுதந்திர தின விழாவில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் சார்பாக நாங்கள் கோரிக்கையாக வைக்கின்றோம் என்பதை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு, இது சம்பந்தமாக ஏற்கனவே ஓராண்டுக்கு முன்பு மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கு தேவேந்திரகுல வேளாளர் சமூக சங்கங்கள் சார்பாக கோரிக்கை மனுவை நாங்கள் அளித்திருந்தோம். அந்த மனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டு 28 நாட்களில் தமிழக அரசிடம் வந்து நிலுவையில் இருக்கிறது அந்த கோப்புகள் மீது மேலான நடவடிக்கை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் எடுத்து 6/6/1936 முன்பு எங்கள் சமூகம் இருந்த இழந்த ஓபிசி அந்தஸ்தை பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த சுதந்திர தின விழாவிலே அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.